ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் மெஷின் டிசைன், அதில் பார்ட் 1. நம்ம இந்த பேசிக் ஆஃப் மெஷின் டிசைனை 3 பார்ட்டாக பிரித்து வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறோம். இது வந்து பார்ட் 1. இதில் பேசிக் ஸ்ட்ரெஸ்ஸஸை பற்றின ஃபண்டமெண்டல்ஸாக பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த வீடியோ. டிஃபைன் டக்டிலிட்டி. ஆக்சுவலாக மெஷின் டிசைன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த எலமெண்ட்டை நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் அதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியில் இருந்து தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரணும் ஃபண்டமெண்டல். ஸோ ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அண்ட் பிரிட்டில்னஸ் அப்படிங்கிறது மேஜர் ப்ராப்பர்ட்டி ஃபார் த மெட்டீரியல். எந்த ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது டக்டைல் மெட்டீரியலா அப்படி இல்லைன்னா பிரிட்டில் மெட்டீரியலா அப்படிங்கிறத பொறுத்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியலை செலக்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ டக்டிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் எனேபிளிங் இட் டு பி ட்ரான் இன் டு வயர் வித் தி அப்ளிகேஷன் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸ். இட் மஸ்ட் பி போத் ஸ்ட்ராங் அண்ட் பிளாஸ்டிக். இட் இஸ் யூஸ்வலி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எலாங்கேஷன் அண்ட் ரிடக்ஷன் இன் ஏரியா. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டக்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலை டென்சைல் ஃபோர்ஸ் வச்சு அப்ளை பண்ணீங்க, புல் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜவ்வும் டைம் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா எலாங்கேட் ஆகணும். ஸோ ஹவு இட் வில் பி எலாங்கேட்டிங் அட் தி டென்சைல் லோடிங் கண்டிஷன், அதுதான் என்ன அப்படின்னா டக்டிலிட்டி. ஸோ அதை வந்து ஒரு ஒயர் மாதிரி ட்ரான் பண்ணுறது, அதாவது நம்ம சுவிங்கம் மாதிரி இழுத்தோம் அப்படின்னா அப்படி ஒயர் மாதிரி எலாங்கேட் ஆகிட்டே வரும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி அந்த எலாங்கேஷனை வந்து என்ன பண்ணுது, பெர்மிட் பண்ணுது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா டக்டிலிட்டி. இது பிரிட்டில் அப்படிங்கிறது இது கம்ப்ளீட் ஆப்போசிட். லைக் சாக் பீஸ் மாதிரி, சாக் பீஸை வந்து நீங்கள் வந்து லோடு கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் லோடுக்கு அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா டக்குன்னு உடஞ்சிரும். அதில் வந்து எலாங்கேஷனை வந்து நீங்கள் வந்து விசிபிள் பண்ணவே முடியாது. ஸோ தெர் வில் பி நோ ட்ரேஸ் ஆஃப் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் இன் த பிரிட்டில் மெட்டீரியல். அதில் வந்து எந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுமே இல்லாமல் என்னாகும் அப்படின்னா அந்த பிரிட்டில் மெட்டீரியல் பிரேக் ஆகிடும். ஸோ டக்டில் மெட்டீரியல்ங்கிறது எலாங்கேட் ஆகி என்னாகும் அப்படின்னா பிரேக் ஆகும். எக்ஸாம்பிள் நிக்கல், அலுமினியம், காப்பர், ஸ்டீலு, மெக்னீஷியம், இதெல்லாம் என்ன அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல். அதாவது நீங்கள் வந்து புல் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி எலாங்கேட்டட். எலாங்கேட் ஆகி ஜவ் மாதிரி எலாங்கேட் ஆகி தான் என்னாகும் அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகும், ஓகேங்களா? இதே கேஸ்ட் அயான் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியல், நீங்கள் எலாங்கேட் ஆகாமே என்ன ஆகிடும் அப்படின்னா பிரேக் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் ஃபெட்டீக். வென் யூ மெட்டீரியல் இஸ் சப்ஜெக்டட் டு ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ், இட் ஃபெயில்ஸ் அட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பிலோ த ஈல்டு பாயிண்ட். சச் டைப் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் மெட்டீரியல் இஸ் கால்டு ஃபெட்டிக். ஸோ ஃபெட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபெயிலியர். அதாவது வென் யூ மெட்டீரியல் இஸ் சப்ஜெக்டட் டு ரிப்பீட்டட் லோடிங். ரிப்பீட்டட் லோடிங் அப்படின்னா லைக் லோடிங்கில் வந்து ஸ்டாட்டிக் லோட், டைனமிக் லோடுன்னு இருக்கு. ஸ்டாட்டிக் லோடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்ல லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த லோடோட வேல்யூ அண்ட் அந்த லோடோட டைரக்ஷன் இந்த ரெண்டுமே சேஞ்சே ஆகாது. அதாவது அது கம்ப்ரெசிவ்னா கம்ப்ரெசிவ் தான், டென்சைல்னா டென்சைல் தான். 15 நியூட்டன் அப்படின்னா கடைசி வரைக்கும் 15 நியூட்டன் தான், அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது, அதான் ஸ்டாட்டிக் லோடிங் கண்டிஷன். இதே டைனமிக் லோடை பொறுத்த வரைக்கும் அந்த லோடோட வேல்யூவாக இருக்கட்டும், அந்த லோடோட டைரக்ஷனாக இருக்கட்டும், அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது கம்ப்ரெஷன் டென்ஷனாக மாறும், டென்ஷன் வந்து கம்ப்ரெஷனாக மாறும், லோடோட வேல்யூ மினிமம் வந்து மேக்ஸிமம், ஜீரோ டு மேக்ஸிமம், ஜீரோ டு மினிமம், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் ஒரு மெட்டீரியலில் வந்து சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போது அது ஃபெயில் எப்போ ஆகும் அப்படின்னா அதோட ஈல்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபெயில் ஆயிடும். ஈல்டு பாயிண்ட்டுங்கிறது லைக் அந்த எலாஸ்டிக் லிமிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது, சரிங்களா? அந்த பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஈல்டு பாயிண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபெயில் ஆயிடும். எப்போ ரிப்பீட்டடாக நீங்கள் லோடு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற பொறுத்து அந்த மாதிரி ஃபெயிலியர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேக்டர். நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு, அது வந்து இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ஸ்ட்ரெஸ்ஸை தான் தாங்கும் அப்படின்னு. ஈல்டு பாயிண்ட்டு அல்டிமேட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஈல்டு பாயிண்ட்டுங்கிறது எலாங்கேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட், அல்டிமேட் பாயிண்ட்டுங்கிறது ஃபெயில் ஆகிற பாயிண்ட், அதுதான் வந்து அல்டிமேட் பாயிண்ட். ஸோ அந்த அதுதான் என்ன அப்படின்னா அந்த மெட்டீரியலோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. தென் நீங்கள் அந்த மெட்டீரியலில் ஒரு லோடு கொடுப்பீங்கல்ல, அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ரேஷியோ பிட்வீன் தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டு தி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ங்கிறது அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, அந்த மெட்டீரியல் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை தான் தாங்கும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணுற லோடால அந்த மெட்டீரியலில் ஜென்ரேட் ஆகிற இன்டர்னலாக ஜென்ரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் தான் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சேர் எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த சேர் வந்து எவ்வளோ லோடை தாங்கும் அப்படின்னா ஒரு 120 kg தான் தாங்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பர்சன் வந்து உட்கார்றாரு, அவரோட வெயிட் வந்து 100 kg. இப்போ சேஃப்டி ஃபேக்டர் என்ன அப்படின்னா லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், இது வந்து அக்யூரேட் கிடையாது. ஸோ 120 / 100, 120 என்ன அப்படின்னா அந்த சேர் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி.
and divided by working stress evlo load apply irukku 100 kg so 120 divided by 100 that is equal to 1.2 and the 1.2 da enna appona factor of safety idu vandu stress ku calculate pannuvanga na just ungalku puriyadungiradhukaga load value vachi sonna but you can imagine this the story actually fit into factor of safety story seringla indha story imagine pannikonga and next one list of the factors involved in arriving at factor of safety adhaadu எந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று வந்து மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தான் வந்து மேக்ஸிமம் அதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வேல்யூ என்ன அப்படின்னா அதோட மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தான் இப்போ சாக் பீஸ்க்கு ஒன்று இருக்கும் கேஸ்டயானுக்கு ஒன்று இருக்கும் ஸ்டீல் கார்பன் ஸ்டீலுக்கு ஒன்று இருக்கும் அலுமினியத்துக்கு ஒன்று இருக்கும் மெக்னீஷியத்துக்கு ஒன்று இருக்கும் ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அந்த வேல்யூ மாறும் அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மாறும் தென் நேச்சர் ஆஃப் லோடு அதாவது அது ஸ்டாட்டிக் லோடிங் கண்டிஷனா லைக் டென்ஷனா கம்ப்ரஷனா இல்லை வந்து அது ரிப்பீட்டட் லோடிங் கண்டிஷனா இதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும் ஏன்னா டிஃப்ரெண்ட் லோடிங் கண்டிஷனுக்கு அது ஃபெயிலியர் மோடு வந்து மாறும் இப்போ ரிப்பீட்டட் லோடிங்கிறது என்னது நீங்கள் ரிப்பீட்டடாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூவில் வந்து லோடு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேரக்ஷனில் ஓரியன்டேஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் சீக்கிரமாக ஃபெயில் ஆயிரும் சரிங்களா அப்போ ஃபெயிலியர் அந்த மேக்ஸிமம் வேல்யூங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அதோட லிமிட்டுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நார்மலாக ஒரு சேரில் ஒருத்தர் உட்காரு ஸ்டாட்டிக் லோடு மட்டும்தான் இருக்குது அந்த சேருக்கு கெப்பாசிட்டி 120 kgன்னு சொன்னோம் இப்போ அதிலே வந்து ரிப்பீட்டடாக வேறு வேறு லோடு ஆக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சேரோட கெப்பாசிட்டி வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கம்மியாயிடும் சரிங்களா ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டைனமிக்காக என்ன லோடு ஆகுது ஸோ நேச்சர் ஆஃப் லோடு வந்து இன்னொரு இம்பாக்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் லோக்கலைஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதாவது டியூ டு அதர் கண்டிஷன்ஸ் லோக்கலைஸ்டாக ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதர் தேன் தி அப்ளைட் லோடு நீங்கள் மேஜராக பண்ண போகிற ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மேஜராக ஜென்ரேட் ஆகிற ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது லோக்கலைஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை அஃபெக்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷின் இருக்குது அந்த மெஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 500 MPa தான் நீங்கள் அப்ளை பண்ணுற லோடால் ஜென்ரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்னா 300 MPa ஸோ 500 லிமிட்டு உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் 300 அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5/3 அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஃபாக இருக்க முடியாது சப்போஸ் வந்து ஒரு ஏரோடைனமிக்கலாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு எலமெண்ட் அந்த மெஷின் மேலே டச் ஆகிட்டுனாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு வைப்ரேஷன் அட்டாக் ஆகுறதுனாலோ அதோடு அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகலாம் சப்போஸ் அந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை போட்டு தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகலாம் இந்த மாதிரி பர்சன்ஸ் ஆஃப் லோக்கலைஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அஃபெக்ட் பண்ணும் அதையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன பண்ணணும் டிஃபைன் பண்ணும் தென் மோட் ஆஃப் ஃபெயிலியர் அதாவது என்ன மோடில் வந்து ஃபெயிலியர் நடக்குது லைக் டியரிங்காக ஃபெயிலியர் நடக்குதா இல்லை வந்து ஸ்லைடிங் ஆகி ஃபெயிலியர் நடக்குதா இல்லை வந்து ஓப்பன் பிளேன் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த ஃபெயிலியரை பொறுத்தவரை என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மாறும் இப்போ பிட்டில் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கிராக் வந்து ஜென்ரேட் ஆகி கிராக் ப்ராபகேட் ஆகி ஃபெயில் ஆகும் ஸோ அது ஒன் டைப் ஆஃப் ஃபெயிலியர் இதே ஷீரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுக்கு ஸ்லைட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயில் ஆகும் இதே டக்டைல் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எலாங்கேட் ஆகி ஒரு மாதிரி லைக் ஜவும் டைம் மாதிரி எலாங்கேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயில் ஆகும் ஸோ பேஸ்ட் ஆன் தி மோட் ஆஃப் ஃபெயிலியரும் வந்து என்ன அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அஃபெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர் இன் தி செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் த மெஷின் எலமெண்ட் ஒரு மெஷின் எலமெண்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண போறீங்க ஒன்று வந்து ரெக்யர்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியா ஃபைன் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தெரியாமல் அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ண முடியாது லைக் வுட்டா வுட்டு வேணுமா உங்களுக்கு ஃபெரஸ் வேணுமா இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு முக்கியமாக தேவை அந்த மெஷின் எலமெண்ட்டுக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மெட்டீரியல் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே டைமில் வந்து ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷன் இது மாதிரி ஒரு பாய்லர் மாதிரி ஒரு எலமெண்ட்டை வந்து டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ என்ன டெம்பரேச்சர் அது விஸ்டாண்ட் பண்ணணும் அதோட மெல்டிங் பாயிண்ட் என்ன அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன தெர்மல் எக்ஸ்பான்ஷன் என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் என்ன இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு மேஜர் ஃபேக்டர் அண்ட் செகண்ட் ஒன் மேனுஃபேக்சரிங் இஸ் அனதர் ஒன் அதாவது அந்த அந்த மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சரபிலிட்டியாக இருக்குமா அது ரொம்ப முக்கியம் இப்போ கேஸ்டயானை எடுத்துட்டு நீங்கள் போயிட்டு லேத்தில் வச்சு டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா பொசு பொசு நொறுங்கும் ஏன்னா கேஸ்டயானுக்கு ஹார்னஸ் ஜாஸ்தி அதை வந்து மெஷின் பண்ணுறது ரொம்ப டஃப் அதை ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மெஷின் பண்ண முடியும் ஸோ அது வந்து மெஷினபிலிட்டி எந்த அளவுக்கு ஈஸியாக அதோட மெஷினபிலிட்டி இருக்குது அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலாக சூஸ் பண்ணணும் தேர்ட் ஒன் மெட்டீரியல் அவைலபிலிட்டியா ஃபைன் நம்மளோட கண்ட்ரியில் நம்மளோட ப்ரெசன்ஸ் அந்த ப்ரெசன்ஸ் ஏரியா அந்த மார்க்கெட்டில் ஈஸி அவைலபிள் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னா அதை விட்டுட்டு அவைலபிலிட்டி கம்மியான மெட்டீரியலை போய் சூஸ் பண்ணக்கூடாது எனக்கு அது ப்ராப்பர்ட்டி ஒத்து போகுது அப்படின்னு நம்ம அது போகக்கூடாது ப்ராப்பர்ட்டி ஒத்து போகிற மாதிரி அவைலபிளாக இருக்க மாதிரி மெட்டீரியல் தென் காஸ்ட் ஆப்வியஸ்லி காஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே அண்ட் தென் வாட் இஸ் த வேரியஸ் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியருங்கிறது என்ன பண்ணால் ஒரு மேஜர் டாபிக் அதை வந்து நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட வேண்டியது இருக்கும் பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் இன் சிம்பிள் மேனர் சரிங்களா ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அது எதுக்கு டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா
வேரியஸ் ஃபெயிலியர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மெட்டீரியலில் வந்து ஆக்ட் ஆகும். லைக் டியூ டு த அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோரேஜ் இதனாலேயே ஃபெயில் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயிலியர் நடக்கும். அந்த ஃபெயிலியர் ஒவ்வொரு ஃபெயிலியருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தியரியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக நமக்கு அஞ்சு தியரி இருக்குது, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அல்லது டிஸ்டான்ஸ், இது மாதிரி அஞ்சு தியரிஸ் நமக்கு இருக்குது. நார்மலாக வந்து இன்டர்வியூஸில் வந்து தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியராக எதுக்கு போடுறோம், அது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோங்கிற கேள்வி வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் என்னென்ன தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியராக இருக்குது அந்த கேள்வியும் அதிகமாக இருக்கும். லைக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்னா என்ன, ஏன் அதை வந்து யூஸ் பண்ணுறோம், என்ன தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த சேர் ஸ்டோரி மாதிரி தான், அகைன் அதாவது எந்த ஒரு மெஷின் எலமெண்ட் எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி வேல்யூ இருக்கும். லைக் அந்த ஷேருக்கு சொன்னோம்ல அதோட கெப்பாசிட்டி வந்து 120 kg அப்படின்னு, அதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை விட நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீ தாண்டி போச்சு அப்படின்னா மெட்டீரியல் ஃபெயில் ஆயிடும். இப்போ 120 kg அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை அதுதான் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு 120 kg உள்ள பர்சனே போய் அதில் உட்கார்றாரு அப்படின்னா அந்த சேர் வந்து உடஞ்சிடும். ஸோ When the working stress value, நம்ம லோடுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னோம், பட் ஆக்சுவலாக எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் சரிங்களா. ஸோ ஸ்டோரியை வந்து லோடுக்கு சொல்லிக்கிட்டேன், நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, லைக் த அப்ளைட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, வென் தி அப்ளைட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எக்ஸீட்ஸ் தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, அதாவது அந்த பொருள் தாங்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணுற லோடால கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸும் தாண்டிச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், ஃபெயில் ஆகிடும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். அப்போ அதோட கெப்பாசிட்டி என்ன, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் என்ன, ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ சேஃப்டி ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் உள்ளேயே போகிறோம். இப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸால என்ன ஆகும் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் நடக்கும். அதனால இந்த மாதிரி அஞ்சு தியரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. லைக் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது டேரக்ட் ஸ்ட்ரெஸ், சியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறது லைக் ஸ்லைடிங் ஆஃப் மெட்டீரியலால கிரியேட் ஆகுது, தென் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது லைக் பெர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் அதை பொறுத்தது, எனர்ஜி ஸ்டோரேஜ்ங்கிறது லைக் ஃபெயிலியர் ஆகும்போது இல்லை லோடு அப்ளை பண்ணும்போது ஸ்டோர் ஆகிற எனர்ஜியை வச்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் வந்து ஃபெயில் ஆகிறதுனால லைக் வேரியஸ் தியரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் கான்செப்ட் வந்து ஒன்று தான். இப்போ நீங்கள் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் ஆச்சு அப்படின்னா ஃபெயில் ஆகும், அதான் அந்த தியரி. இதே ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வேல்யூவை ரீச் ஆச்சு அப்படின்னா மெட்டீரியல் ஃபெயில் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இம்பாக்ட் லோட். ஸோ இம்பாக்ட் லோட் அது வந்து என்ன, சடன் லோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு லோடு, ஹெவி லோடு வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து ஒரு மெட்டீரியல் மேலே, ஒரு மெட்டல் மேலே, ஒரு எலமெண்ட் மேலே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த லோடு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பாக்ட் லோட் அப்படின்னு சொல்கிறோம். தி டைம் ஆஃப் த லோட் அப்ளிகேஷன் இஸ் லெஸ் தென் 1/3 ஆஃப் த லோயஸ்ட் நேச்சுரல் பீரியட் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் எ பார்ட். அதாவது நேச்சுரல் பீரியட் ஆஃப் வைப்ரேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வெரி ஷார்ட் டைம் பீரியட், அந்த டைம் பீரியடுக்கே 1/3 ஆஃப் டைம் பீரியடில் வந்து லோடு ஆக்ட் ஆகுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் பீரியட் ஆஃப் வைப்ரேஷன் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஹாஃப் செகண்ட்னு வச்சுக்கலாம். அந்த ஹாஃப் செகண்ட்லேயே 1/3 பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ லெஸ் டைமில் ஒரு ஹெவி லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த லோடு தான் என்ன அப்படின்னா இம்பாக்ட் லோடு, சரிங்களா. தென் வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதுக்காண்டி இந்த ஹாஃப் செகண்ட்னு வச்சுக்காதீங்க, இட்ஸ் லைக் அது ஒரு பீரியட் ஆஃப் வைப்ரேஷன், அந்த ஒரு டைம் இருக்கு, அது என்னென்ன எக்ஸாக்டாக தெரில, அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு 1/3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் தட் கேன் ஆக்ட் ஆன் மெஷின் காம்பனன்ஸ், என்ன மாதிரி லோடெல்லாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ஆர் ஸ்டெடி லோட், வேரியபிள் லோட், ஷாக் லோட், இம்பாக்ட் லோட், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட் தட் கேன் பி ஆக்டிங் ஆன் மெஷின் எலமெண்ட்ஸ். ஸ்டெடி லோட்னா சொன்னேன், டைரக்ஷனோ மேக்னிடியூடோ அதெல்லாம் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. வேரியபிள் லோடில் அதோட மேக்னிடியூட் அண்ட் அதோட டைரக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஷாக் லோடுங்கிறது என்ன அப்படின்னா சடனாக கொடுக்குற ஒரு வைப்ரேஷன் லோட், ஹெவி வைப்ரேஷன் லோடாக ஷாக் லோடு. இம்பாக்ட் லோடுங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம், சரிங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லோட்ஸ்லாம் வந்து என்ன ஆகலாம், ஆக்ட் ஆகலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ட்யூரன்ஸ் லிமிட். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான டேர்ம், என்ட்யூரன்ஸ் லிமிட் அப்படிங்கிறது. என்ட்யூரன்ஸ் லிமிட் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ் that the standard specimen can sustain an infinite number of cycles without failure. அதாவது இந்த எண்டியூரன்ஸ் லிமிட் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா இந்த ரிப்பீட்டல் லோடிங் கண்டிஷன், அதாவது வேரியபிள் லோடிங் கண்டிஷனுக்கு மட்டும்தான் வரும். நம்ம ரிப்பீட்டல் லோடுனா என்ன சொன்னோம் அப்படின்னா லைக் லோடு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், அதோட வேல்யூ அது வந்து ஒரு சைக்கிளிக்காக என்ன ஆகும் அப்படின்னா லோடு ஆக்ட் ஆகும். முதல்ல கம்மியாக இருக்கும், மினிமம்ல இருக்கும், ஜீரோ வரும், மேக்ஸிமம், மறுபடியும் ஜீரோ, மினிமம்,
இந்த மாதிரி கம்மியாகி கூடி கூடி குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்ச மாதிரி ரிப்பீட்டடாக என்ன இருக்கும் அப்படின்னா லோட் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி ரிப்பீட்டட் ஒவ்வொரு சைக்கிள், அதாவது ஒவ்வொரு டைம் வந்து ரிப்பீட் ஆகும்போது என்ன அப்படின்னா அது ஒரு சைக்கிள் சரிங்களா. மினிமம்லேருந்து மேக்ஸிமம் போயிட்டு மறுபடியும் மினிமம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு சைக்கிள். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து லோடு என்ன ஆகிட்டு ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 10^6 சைக்கிள்ஸ், அதாவது 10^6ங்கிறது என்ன அப்படின்னா லைக் 1000000 லைக் 10^6 சைக்கிள்ஸ், அவ்வளோ சைக்கிள் லோடுக்கு அவ்வளோ சைக்கிள் லோடு எடுத்துக்கலாம். ஃபெயிலே ஆகாமல் ஒரு மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அதுதான் வந்து என்ன அப்படின்னா எண்டியூரன்ஸ். எண்டியூரன்ஸ்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ், அதாவது நீங்கள் ரிப்பீட்டட் லோடு ஆக்ட் ஆகும்போது அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் தாங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 100 MPa 200 MPa 300 MPa இப்படி வந்து லோடை கூட்டிக்கிட்டே போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து இப்போ 200 300 கூட்டிகிட்டே வருது. ஸோ எந்த லோடு வரைக்கும் எந்த ஸ்ட்ரெஸ் வரைக்கும் அது வந்து ஃபெயில் ஆகாமல் தாங்குது இந்த இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சைக்கிளுக்கு, அதுதான் என்ன அப்படின்னா எண்டியூரன்ஸ். ஸோ சைக்கிளிக் லோடு ஆக்ட் ஆகிட்டே இருக்கு, லோடை வந்து சைக்கிளிக் லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போறீங்க. ஸோ ஜென்ரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸும் என்னாகிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எந்த ஸ்ட்ரெஸ் வரைக்கும் அது வந்து என்ன ஆகுது ஃபெயில் ஆகாமல் தாங்குது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா எண்டியூரன்ஸ் லிமிட் வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா என்ன என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி ரிவர்ஸ்ட் தென் ஃப்ளக்சுவேட்டிங், தேர்ட் ஒன் ரிப்பீட்டட். நிறைய பேருக்கு இதுக்கான வித்தியாசம் தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த டயக்ராம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ் பார்த்துடலாம். ஃப்ளக்சுவேட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க, லைக் இதான் வந்து கிராஃப், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா டைமு, ஒய் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோக்கு மேலே பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது சரிங்களா. ஒன்று எதிர் பாசிட்டிவ் சைடில் இருக்கணும், அப்புறம் நெகட்டிவ் சைடில் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் ஆரம்பிக்குது, அப்படியே கூடுது, தென் மீன் வேல்யூ, அப்புறம் குறையுது, அப்புறம் மறுபடியும் கூடுது, அப்புறம் குறையுது, மறுபடியும் கூடுது, இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு லைன், இந்த மீன் லைன் போட்டிங்க அப்படின்னா மீன் லைனுக்கு மேலே உள்ள வேல்யூ சிக்மா மேக்ஸிமமும், மீன் லைனுக்கு கீழே உள்ள வேல்யூ என்ன அப்படின்னா ஈக்குவல். பட் இதில் என்ன அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஜீரோவில் ஆரம்பிக்காது, தென் பாசிட்டிவ்லேயே தான் என்ன இருக்குது ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது 50-30 வச்சுக்கலாம், இது வந்து 40 30 இந்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ்ல என்ன இருக்குது அப்படின்னா அது வந்து கூட குறைய இருக்குது. லைக் டென்சைல் அப்படின்னா டென்சைல்லே வந்து என்ன இருக்குது வேல்யூ கூட குறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதான் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் சரிங்களா. இதே வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட், இப்போ ரிப்பீட்டட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்குது, அப்படியே கூடுது, அப்படியே குறையுது. மினிமம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ. ஸோ ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ்ல மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும் சரிங்களா. தென் ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் மீன் வேல்யூ மினிமம் ஜீரோ, அகைன் ஜீரோல இருந்து மேக்ஸிமம், மறுபடியும் என்ன ஆயிரும் ஜீரோ. ஸோ மினிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஜீரோவா இருந்தது அப்படின்னா அந்த வேரியபிள் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். ஃப்ளக்சுவேட்டிங்ல அந்த ஜீரோவா இருக்காது, மினிமம்ங்கிறது கம்மியான வேல்யூ, மேக்ஸிமம்ங்கிறது அதிகமான வேல்யூ, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதான் வந்து என்னது ஃப்ளக்சுவேட்டிங். ஆனால் ரிப்பீட்டில் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் என்ன அது வேரியபிள் கூடி குறைஞ்சிட்டே இருக்கு, அதில் மினிமம் லோடு என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும் சரிங்களா. அண்ட் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ்டு அது என்ன அப்படின்னா லைக் உங்களுக்கு ஜீரோ எதுவாக இருக்கும் அப்படின்னா மீன் வேல்யூ ஜீரோவா இருக்கும், மேக்ஸிமம் பாசிட்டிவாகவும் மினிமம் நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ இது ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வேரியபிள் ஸ்ட்ரெஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ல என்ன ஆகுது அப்படின்னா டிராவல் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவா இருக்கும், அதே வேல்யூ இப்போ பாசிட்டிவ் 50 அப்படின்னா மினிமம் வேல்யூ -50 இருக்கும் சரிங்களா. மீன் வேல்யூ என்ன அப்படின்னா ஜீரோ. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸோட டைப்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது, இந்த டயக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி எண்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த், அதாவது இந்த ஃப்ளக்சுவேட்டிங் லோடால தாங்குற ஃப்ளக்சுவேட்டிங் லோடை தாங்குற ஸ்ட்ரென்த்து தான் என்ன அப்படின்னா எண்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த். என்னென்ன ஃபேக்டர்லாம் அந்த அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லோடு, ஆப்வியஸ்லி லோடோட வேல்யூ, சர்ஃபேஸ் ஃபினிஸ், ஒரு ப்ராடக்டோட சர்ஃபேஸ் ஃபினிஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் லோடு மாறுபடும். அதாவது சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கிராக் ஃபார்ம் ஆகும் ரிப்பீட்டட் லோடு கொடுக்கும்போது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் சைஸ், என்ன சைஸில் இருக்குது, ஏன் அப்படின்னா இப்போ பெரிய சைஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கிராக்ஸு, ப்ளோ ஹோல்ஸு, இதெல்லாம் வந்து மெட்டீரியல் டிஃபெக்ட் இருக்கும், அதனால ஈஸியாக என்ன ஆயிரும் அப்படின்னா கிராக் வந்து ப்ராபகேட் ஆயிரும். ஸோ சைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட ரேடியஸு, டயமீட்டர், இதுவும் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான், ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். அண்ட் டெம்பரேச்சர், ஆப்வியஸ்லி என்னென்ன டெம்பரேச்சர் கண்டிஷனில் இருக்குது, தென் இம்பாக்ட் ரிலியபிலிட்டி, இம்பாக்ட் அண்ட் ரிலியபிலிட்டி. இம்பாக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா லைக் சடன் ஃபோர்ஸ் நம்ம இப்போ தான் பண்ணோம். ரிலியபிலிட்டி அப்படின்னா அதோட லைஃப் சம்மந்தப்பட்டது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா எண்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து பாதிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே,
தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர், என்னென்ன ஃப்ராக்சர்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா டக்டைல் ஃப்ராக்சர், செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா பிரிட்டில் ஃப்ராக்சர். ஸோ டக்டைல் ஃப்ராக்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹையர் டெப்த். அது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் ஒரு டக்டைல் மெட்டீரியல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ் வச்சு புல் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்ன சொன்னோம், டக்டைல் மெட்டீரியல் வந்து லைக் அந்த ச்விங்கம் மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும், எலாங்கேட்டாகி ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொன்னோம்ல. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலாங்கேட் ஆகிற டிஃபார்மேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வில் பி தேர் வென் தேர் இஸ் அ டக்டைல் ஃபைபர். ஸோ ச்விங்கம் மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கும், அப்படி எலாங்கேட் ஆகி தான் என்னாகும் அப்படின்னா அது ரெண்டாக பிரியும். நீங்கள் லைக் ஸ்டீலை இழுத்தீங்க அப்படின்னா அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் கேட்டாகும். நீங்கள் சுவிங்கத்தோட இமேஜின் பண்ண வேண்டாம், சுவிங்கம்ங்கிறது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் சரிங்களா. இதே வந்து ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல், ஸ்டீலும் எப்படி தான் ஃபெயில் ஆகும் அப்படின்னா எல்லாம் கேட்டாகி டீஃபார்ம் ஆகி தான் என்னாகும் அப்படின்னா ஃபெயில் ஆகும். இனிஷியலாக டிஃபார்மேஷன் உங்கள் கண்ணுக்கே தெரியாது, நீங்கள் லோடை விட்டீங்க அப்படின்னா நான் ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு வந்துடும், அது வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். கண்ணுக்கு தெரியக்கூடிய டிஃபார்மேஷன் எல்லாமே என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், அதாவது லென்த்து வால்யூம் எல்லாத்துலேயுமே வேரியேஷன் இருக்கும். தென் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்து என்னாகும் அப்படின்னா பெய்யும் சரிங்களா. பிரிட்டில் ஃப்ராக்சர் என்ன அப்படின்னா நீங்கள் புல் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா கிராக் வந்து இனிஷியேட் ஆகி கிராக்கு க்ரோத் ஆகி ப்ராபகேட் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னா டக்குன்னு ரெண்டாக பிரிஞ்சிடும். அதில் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கான எந்த ட்ரேஸுமே இருக்காது. ஸோ இதான் வந்து பிரிட்டில் ஃப்ராக்சர் அண்ட் டக்டைல் ஃப்ராக்சர். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஓகே ரிப்பீட்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் சரிங்களா. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனாக என்ன அண்ட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா இஸ் இன்க்ரீஸ் இன் லோக்கல் ஸ்ட்ரெஸ். அதாவது இப்போ வந்து ஒரு சின்ன பார் எடுத்துக்கலாம், ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் எடுத்துக்கலாம். அந்த சிலிண்ட்ரிக்கல் பாரில் வந்து கிராஸ் செக்ஷனில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ டென்சைலோட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது உள்ள ஜென்ரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே த்ரூ அவுட் த கிராஸ் செக்ஷன் த்ரூ அவுட் த லென்த் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ராடை பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு டயமீட்டர் இருக்குது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டர் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா சடனாக என்ன ஆகுது அப்படின்னா கிராஸ் செக்ஷன் வந்து என்ன ஆகுது ரிடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனில் ஏதாவது டிஸ்கண்டினியூட்டி இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸில் என்னாகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகும், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து என்னாகும் இன்டியூஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னா ஒரு கிராஸ் செக்ஷனில் ரேபிட் சேஞ்ச் ஆகிறப்போ இல்லை அதில் ஏதாவது ஒரு டிஸ்கண்டினியூட்டி வர்றப்போ அந்த பாயிண்ட்ஸில் லோக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த லோக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா இந்த இன்க்ரீஸ் ஆன மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நார்மலாக உள்ள நாமினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ சரிங்களா. அதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக இருக்கும், நார்மலாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும், அதாவது கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆகிற பாயிண்ட்ல என்ன இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நார்மினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் ஓகேங்களா. அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேட். இது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக என்ன ஆயிரும் கிராக் ஃபார்ம் ஆகி ப்ராபகேட் ஆகி ஃபெயில் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா அவாய்டிங் ஷார்ப் கார்னர்ஸ், ஷார்ப்பான கார்னர்ஸ் ஜென்ரேட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகிற ரேட் வந்து குறையும், இதை விட இதுக்கு வந்து என்ன இருக்கும் கம்மியாக தான் இருக்கும். அப்படி பண்ணலாம். ப்ரொவைடிங் ஃபில்லட் அதுதான் ஆப்வியஸ்லி. யூஸ் தி மல்டிபிள் ஹோல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் ஹோல். ஒரு ஹோல் ப்ரொவைட் பண்ணாமல் நிறைய ஹோல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணலாம். அப்போ அந்த ஒரு ஹோல் மட்டும் பண்ணியிருந்தா அப்படின்னா அந்த ஒரு ஹோல்கிட்டயே நிறைய ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேட் ஆகும், அதனால ஈஸியாக கிராக் ஃபார்ம் ஆயிரும். இதே நிறைய ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா வேற வேற இடத்துக்கு டெலிவர் ஆகியிருக்கும். ஸோ வந்து கிராக் ஃபார்ம் ஆகிற அந்த ரேஷியோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறையும், சான்சஸ் குறையும் ஓகேங்களா. அப்புறம் அண்டர் கட்டிங் தி ஷோல்டர் பார்ட்ஸ். அண்டர் கட்டிங் என்ன அப்படின்னா லைக் எந்த இடத்துல ஷார்ப்பான ஷோல்டர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு அண்டர் கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் ரிடியூஸ் தி ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாட்ச் சென்சிட்டிவிட்டி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர வரைக்கும் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும் நாட்ச் சென்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். அதோட ஏன் அதெல்லாம் வந்து கிரியேட் ஆகுது, அதை வந்து தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன, என்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஓகே நாட் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு சென்சிட்டிவ் எ மெட்டீரியல் இஸ் டு நாச்சஸ் ஆர் ஜாமெட்ரிக் டிஸ்கண்டினியூட்டிஸ் அதாவது இப்போ பார்த்தோம் இந்த ப்ரீவியஸில் இந்த ராடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் டிஸ்கண்டினியூட்டி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ சென்சிட்டிவ் இந்த மாதிரி டிஸ்கண்டினியூட்டிவ் இருந்தால் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வருது இல்லை
அது வந்து ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மெஷர் தான் என்ன அப்படின்னா நாச் சென்சிட்டிவிட்டி. ஸோ சென்சிட்டிவ்னா நமக்கு தெரியும், சில வந்து அலர்ஜிக்காக இருப்பாங்க, இப்போ தூசி பட்டவன்னு என்ன ஆகிரும் அப்படின்னா ஸ்னீசிங் வரும். ஸோ அவங்களாம் நம்ம என்ன சொல்லுவோம், சென்சிட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹவு சென்சிட்டிவ் தே ஆர் டு த டஸ்ட், அதுதான் வந்து என்ன அப்படின்னா நாட் சென்சிட்டிவிட்டி. இது வந்து ஹியூமனுக்கு, மெட்டீரியலுக்குன்னா ஹவு சென்சிட்டிவ் த மெட்டீரியல் இஸ் டு த டிஸ்கண்டினியூட்டி. இந்த மாதிரி கிராஸ் செக்ஷன்ல டிஸ்கண்டினியூட்டி இருக்கு அப்படின்னா அந்த மெட்டீரியல் அந்த டிஸ்கண்டினியூட்டிக்கு எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா நாட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கேஎஃப் மைனஸ் ஒன் டிவைட் பை கேடி மைனஸ் ஒன், இதான் வந்து இதற்கான ஈக்குவேஷன். கேஎஃப்னா என்ன அப்படின்னா ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், கேடிங்கிறது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னா என்னன்னு பார்த்தோம், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம். இதே வந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் நாச் நாச்சுடு ஸ்பெசிமன், அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஹோலோ டிஸ்கன்யூட்டியோ இருக்க ஒரு ஸ்பெசிமனோட என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் என்ன, டிவைட் பை என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் நாச் ஃப்ரீ ஸ்பெசிமன், எந்த ஹோல் எந்த டிஸ்கன்யூட்டியோ இல்லாத ஒரு ஸ்பெசிமனோட என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் என்ன, அது ரெண்டுக்கு உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். அதாவது நாச்சு ஹோல்ஸு டிஸ்கன்யூட்டி இந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்பெசிமன், சேம் மெட்டீரியல் சேம் மெட்டீரியல் சேம் மெட்டீரியல், அந்த ஸ்பெசிமனுக்கு என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் என்ன கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும் சரிங்களா. டிவைட் பை என்ன அப்படின்னா நாச் ஃப்ரீ ஸ்பெசிமன், அதாவது என்ன அப்படின்னா எந்த டிஸ்கன்யூட்டி எந்த ஹோலு எந்த ஒரு ஷார்ப் கார்னருமே இல்லாத ஒரு ஸ்பெசிமன், அந்த ஸ்பெசிமனுக்கு ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து என்ன, அந்த ரெண்டுக்குமான ரேஷியோ தான் என்ன அப்படின்னா லைக் ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் சரிங்களா. இதை முக்கியமாக தெரிஞ்சுக்க, ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் நினைக்கேன், லைக் எந்த டிஸ்கண்டினியூட்டியுமே இல்லாத ஸ்பெசிமன் வந்து நியூமரேட்டரில் வரும், டிஸ்கண்டினியூட்டி இருக்க ஸ்பெசிமன் வந்து டினாமினேட்டரில் வரும். ஏன்னா எந்த டிஸ்கண்டினியூமே இல்லை அப்படின்னா என்டூரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதான் வந்து என்ன இருக்கணும் நியூமரேட்டரில் இருக்கணும். டிஸ்கண்டினியூட்டி நாச்சலாக இருக்க ஸ்பெசிமன் வந்து டினாமினேட்டரில் இருக்கணும், ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும், அப்போ தான் ரேஷியோ வந்து ப்ளஸில் வரும் சரிங்களா. மாற்றி சொல்லிட்டேன், ஸோ பி கேர்ஃபுல் இன் தட். ஓகே, வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் தி நாச் சென்சிட்டிவிட்டி, வேணா நான் வந்து நான் அதை ரைட் பண்ணி காட்டுறேன். லைக் அந்த கேஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா நான் மிஸ்டேக் பண்ணதுனால லைக் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. கேஎஃப்னா என்ன அப்படின்னா என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த், என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து சிக்மா இ அப்படின்னு மென்ஷன் பண்ணோம், என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் நாச் ஃப்ரீ, அதாவது எந்த வித டிஸ்லொகேஷனோ டிஸ்கன்யூட்டியே இல்லாத ஸ்பெசிமன். அதுக்கும் என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் நாச்சடு ஸ்பெசிமன், அதாவது டிஸ்கண்டினியூட்டி இருக்கிற ஸ்பெசிமன், அந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். இதே வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கேட்டினா நம்ம என்ன சொன்னோம், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகுதோ அது டிவைட் பை நாமினல் ஸ்ட்ரெஸ், அதாவது நாமினல் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், அதுக்குள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஓகே, இப்போ என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து நாட் சென்சிட்டிவ் வந்து அவைட் நாட் சென்சிட்டிவ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்து மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்ங்கிறது லைக் பிட்டில் டக்டைல் அதை பொறுத்து மாறும். தென் நாட்ச் ரேடியஸ், அதாவது ஒரு சின்ன சர்க்கிள் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஒரு டிஸ்கன்யூட்டி இருக்குது அப்படின்னா அதோட ரேடியஸ் என்ன, இல்லை ஒரு சின்ன கிராக் ஒரு ஃபில்லட் மாதிரி இல்லை ஒரு சாம்ஃபர் மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட ரேடியஸ் என்ன, அதான் வந்து நாட்ச் ரேடியஸ்னு சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஷார்ப் ரேடியஸ், அதாவது 1 mm ரேடியஸ் இருந்தால் அது ஈஸியாக அஃபெக்ட் ஆயிரும், கிராக் ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். இதே 5 mm ரேடியஸ் அப்படிங்கிறது நல்ல கர்வேசராக இருக்கும், அது வந்து கிராக் ஃபார்மேஷனோட ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும் சரிங்களா. தென் சைஸ் ஆஃப் த காம்பவுண்ட், ஆப்வியஸ்லி சைஸ் ஆஃப் த காம்பவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பெரிய சைஸுக்கு வந்து பெரிய சைஸ் உள்ள காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னா உள்ள சின்ன சின்ன கிராக்ஸ் ப்ளோ ஹோல்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும், ஸோ ஈஸியாக என்ன அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இதே சின்ன சைஸ் காம்பவுண்ட்டுக்கு அப்படி இருக்காது சரிங்களா. டைப் ஆஃப் லோடிங், அது என்ன டைப் ஆஃப் சைக்கிள் லோடிங் அதை பொறுத்து. தென் கிரெயின் ஸ்ட்ரக்சர், அந்த மெட்டீரியலோட கிரெயின்ஸ் ரொம்ப கோர்ஸாக இருக்கா ரொம்ப ஃபைனாக இருக்கா அதை பொறுத்து என்ன அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் த சைஸ் ஃபேக்டர் இன் என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த், அதாவது என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தை அஃபெக்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். என்னெலாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ், அதாவது சர்ஃபேஸ் ஃபினிஷாக இருக்கட்டும் சைஸு டெம்பரேச்சர் இந்த மாதிரி பார்த்தோம். இதில் வந்து மொதல் 3 லோடு சர்ஃபேஸ் ஃபினிஷு சைஸு தான் வந்து என்ன பண்ணால் மேஜராக அஃபெக்ட் பண்ணும். சைஸ் ஃபேக்டரு சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டரு லோடு ஃபேக்டரு இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தப்போ கன்சிடர் பண்ணுவோம். எந்த மாதிரி லோடிங் கண்டிஷன், மீடியம் லோடா இல்லை வந்து ஹெவி லோடா, அதுக்கு ஒரு ஃபேக்டரு. தென் சர்ஃபேஸ் ஃபினிஷ் அதோட ரஃப்னஸ் என்ன இருக்குது அதுக்கு ஒரு ஃபேக்டரு அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம் டிசைன் அப்போ.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைக் சைஸ் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு. சைஸ் ஃபேக்டர்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இட் இஸ் யூஸ் டு கன்சிடர் த எஃபெக்ட் ஆஃப் சைஸ் ஆன் தி என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த். அதாவது ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, லார்ஜ் சைஸ் ஆப்ஜெக்ட் வில் ஹாவ் மோர் டிஃபெக்ட்ஸ் கம்பேர்ட் டு ஸ்மால் ஒன். நம்ம இவ்வளவு சொன்ன மாதிரி தான், ஒரு பெரிய சைஸ் ஒரு பீஸ் உள்ள நிறைய டிஃபெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உள்ளுக்குள்ள கேஸ்டிங் பண்ணும்போதோ இல்லை வந்து ஃபார்மிங் பண்ணும்போதோ சின்ன சின்ன கிராக்ஸ் ஃபார்மேஷனோ இல்லை ப்ளோ ஹோல்ஸோ இல்லை கேவிட்டிஸோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே சின்ன சைஸ் ஒர்க் பீஸ்க்கு என்னது அந்த மாதிரி கிடையாது. அதனால சைஸை பொறுத்து கண்டிப்பாக என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வேல்யூ மாறும். ஸோ பெரிய சைஸ் பொருளுக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால அதோட என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்ன சைஸ் பொருளோட ரெண்டுமே சேம் மெட்டீரியல். இப்போ அலுமினியமே வந்து ஒரு 1 மீட்டர் சைஸுக்கு ஒரு கியூப் எடுத்துக்கிறீங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் சைஸுக்கு ஒரு கியூப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பெரிய சைஸ் கியூப்ல நிறைய டிஃபெக்ட் இருக்க சான்ஸ் இருக்கு, அதோட என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி, இதை விட சின்ன சைஸ் பொருளை விட. ஆனால் ரெண்டுமே சேம் மெட்டீரியல் தான், சரிங்களா? இஃப் கே இஸ் த சைஸ் ஃபேக்டர், தென் ஆக்சுவல் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு தியரட்டிக்கல் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் இன்டு கே. அதாவது கேங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவல் டிவைட் பை தியரட்டிக்கல். அதாவது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, டிவைட் பை கால்குலேட் பண்ணி தியரட்டிக்கலாக கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த ரெண்டுக்குமான ரேஷியோ தான் என்ன அப்படின்னா சைஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ சைஸ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் தியரட்டிக்கல் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த், சரிங்களா? ஓகே, தென் அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கிரிஃபித் தியரி ஆர் கண்டிஷன் ஆஃப் கிராக் க்ரோத். அதாவது கிரிஃபித் வந்து எதை பேசியிருக்காரு அப்படின்னா, எந்த கண்டிஷனில் ஒரு கிராக் வந்து ப்ராபகேட் ஆகி இல்லை ஒரு கிராக் வந்து க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது தான் கிரிஃபித் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எ கிராக் கேன் ப்ராபகேட் இஃப் த எனர்ஜி ரிலீஸ் ரேட் ஆஃப் கிராக் இஸ் கிரேட்டர் தேன் தி கிராக் ரெசிஸ்டன்ஸ். அதாவது கிராக் வந்து எப்போ வந்து க்ரோத் ஆகும் ப்ராபகேட் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் கிராக் ப்ராபகேட் ஆகிறதுக்காக கிராக் ப்ராபகேட் ஆகிறத தடுக்கிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நீங்கள் கிராக்கோட எனர்ஜி அந்த ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அது ஈஸியாக என்ன ஆயிரும் அப்படின்னா கிராக் வந்து டெவலப் ஆகி க்ரோத் ஆகும், சரிங்களா? ஒரு சிம்பிள் தான். அதாவது ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நைஃபை வச்சு ஒரு ஸ்டீலில் குத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நைஃப் வச்சு குத்தும்போது ஸ்டீல் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் கூட தடுக்கும். இதே வந்து ஒரு பஞ்சு மேலே குத்துறாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக என்ன ஆயிரும் உங்களுக்கு வந்து நைஃப் வந்து உள்ளே இறங்கிடும். இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா ஹார்னஸ் தான். அதே தான் கேம் சொல்ல வராங்க, ஒரு கிராக் வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் என்ன பண்ணும், ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். அதை விட கிராக் ஜென்ரேட் ஆகிற எனர்ஜி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கிராக் வந்து ப்ராபகேட் ஆயிரும். அதுதான் வந்து என்ன சொல்றாரு, கிரிஃபித் சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ் அ மோட் ஆஃப் ஃபெயிலியர். மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் நம்ம பின்னாடி பார்ப்போம்னு சொன்னால் அதுதான். 3 மோட் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ஓப்பனிங் மோட், நெக்ஸ்ட் ஒன் ஸ்லைடிங் மோட், அடுத்து என்ன அப்படின்னா டியரிங் மோட். ஓப்பனிங் மோடுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கிராக் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா லைக் வெர்டிகல் டைரக்ஷன்ல மேலையும் கீழேயும், அதாவது லைக் ஒரு பேப்பரை கிழிச்சு ஒரு ஓப்பன் பண்ற மாதிரி, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கிராக் வந்து லைட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கிராக்கை ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஓப்பனிங் மோடு ஃபெயிலியர். செகண்ட் என்ன அப்படின்னா ஸ்லைடிங் மோடு ஃபெயிலியர். அதாவது ஸ்லைடிங் மோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராக் ப்ராபகேட் ஆயிருக்கு, அதில் டாப் ஆஃப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உள்நோக்கி போகுது, பாட்டம் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநோக்கி வருது. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கா, லைக் ஓப்பனிங் மாதிரி இருக்குது. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்கும், இது முன்னாடி இதை பின்னாடியும் அப்படின்னா என்ன இருக்கும் வந்து இந்த மிடில் பார்ட் வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ஸ்லைடிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டியரிங் மோட், பேப்பர் கிழிக்கிற மாதிரி தான். பேப்பர் கிளிக் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் கிளிக் அப்படின்னா வலது கையை உள்ளே இழுப்பீங்க, இடது கையை வெளியே தள்ளுவீங்க. ஸோ ரெண்டுமே ஒரு ஆஃப் வந்து ரைட் சைடும் இன்னொரு ஆஃப் வந்து லெஃப்ட் சைடும் போகும். ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், டியர் மாதிரி இருக்கும், டியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மோடுக்கு பேர் என்ன அப்படின்னா டியரிங் மோட். ஸோ தீஸ் ஆர் தி 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் ஒன், மெஷினபிலிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெஷினபிலிட்டி என்ன அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் விச் ரெஃபர்ஸ் த ரிலேட்டிவ் ஈஸ் வித் விச் மெட்டீரியல் கேன் பி கட். அதாவது நம்ம மெஷினபிலிட்டி என்ன பண்ணா, மெஷினிங் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் கட் தான் பண்ணுவோம். லைக் டேர்னிங், ஃபேஸிங், ஷேப்பிங், என்னவா என்ன மெஷினிங்காக இருக்கட்டும், வி ஆர் கோயிங் டு கட் தி மெட்டீரியல், சரிங்களா? எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து அந்த கட்டிங்கை வந்து அலோவ் பண்ணுது, அதுதான் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு ஈஸியாக அலோவ் பண்ணுது தான் மெஷினபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் ரெஃபர்ஸ் ஏ ரிலேட்டிவ் ஈஸ் வித் விச் ஏ மெட்டீரியல் கேன் பி கட். ஒரு மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக அதை அலோவ் பண்ணுது, அதோட ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெஷினபிலிட்டி. இட் இஸ் மெஷர்ட் இன் ஏ நம்பர் ஆஃப் வேஸ் சச் அஸ் கம்பேரிங் த டூல் லைஃப் ஃபார் கட்டிங் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஸோ எதை வச்சு இதை மெஷர் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கட் பண்ணுறது ஈஸி அப்படின்னா நைஃபோடு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காய்கறி கட்டுற ஒரு நைஃப் யூஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? இப்போ காய்கறி கட் பண்ணுற நைஃப்பில் நீங்கள் எப்போவுமே கருணக்கிழங்கே வெட்டிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இன்னொரு நைஃப் வச்சுக்கிறீங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி மட்டும் தான் வெட்டுறீங்க.
எதுக்கு லைஃப் அதிகமாக இருக்குன்னா, தக்காளியை வெட்டுற நைஃப்க்கு தானே இருக்கும் லைஃப் அதிகமாக இருக்கும், ஏன்னா அதை வெட்டுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ தெரியுதா தக்காளியை கட் பண்ணுறது ஈஸி அப்படின்னா அதோட மெஷின் எபிலிட்டி ஹையர். கருணக்கிழங்கு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அதோட மெஷின் எபிலிட்டி என்னது கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கத்தி வந்து என்ன ஆயிரும், ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆயிரும். ஸோ இந்த டூ லைஃபை வச்சியும் கட்டிங்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கட் பண்ணுறதை வச்சியும் மெஷின் எபிலிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தென் எஸ்என் கவ், எஸ்என் கவ், எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா லைக் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். நார்மலாக அந்த எஸ்என் கவ் வந்து வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு ட்ரா பண்ணுவாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள் லோடு அதில் என்ன ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்என் கவ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்என் கவ் ஹேஸ் ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது, அலாங் தி லோடிங் சைக்கிள்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது 10^1 சைக்கிள், 10^2 சைக்கிள், அதாவது 10 சைக்கிள், 100 சைக்கிள், 1000 சைக்கிள், தென் 10,000, தென் 1 lakh, 10 lakh, 1 crore, இத்தனை சைக்கிள்ஸ் வந்து சைக்கிள்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 ல. ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் வேல்யூ, சரிங்களா, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எஸ்என் கவை, ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைன் பண்ணுறதுக்காக எஸ்என் கவ் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, சரிங்களா, அது இல்லை அப்படின்னா டக்டிலிட்டி மெட்டீரியல் ஈல்டு பாயிண்ட், அல்டிமேட் பாயிண்ட், ஃபெயிலியர் பாயிண்ட், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபெட்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்என் கர்வை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே. தென் பிளேன் ஸ்ட்ரெஸ் அண்ட் சாரி பிரின்சிபல் பிளேன் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. இப்போ 3 dimensional ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்போ 3 axes, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். இதில் ஏதாவது ஒரு ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். எ பிளேன் விச் ஹேஸ் நோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்டு பிரின்சிபல் பிளேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் என்னது அப்படின்னா ஜீரோ கிடையாது, சரிங்களா, ஆனால் சிக்மா இசட் வந்து ஜீரோ. ஒரு பிளேன் அதில் என்ன கிடையாது, ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பிளேட்டில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு லோடும் ஒய் ஆக்சிஸில் ஒரு லோடும் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பிளேட்டோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இசட் ஆக்சிஸில் இருக்கும். நான் வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, லைக் இதான் வந்து ஒரு பிளேட், சரிங்களா, ஒரு பிளேட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பிளேட்டுக்கு வந்து ஒரு குட்டி திக்னஸ் இருக்கும், சரிங்களா, அது இருக்க தான் செய்யும். நான் 3 dimensional ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு திக்னஸ் இருக்க தான் செய்யும். பிளேட் எடுத்துக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் லோடு அப்ளை பண்ணுறாங்க சிக்மா ஒய், தென் எக்ஸ் ஆக்சிஸில் சிக்மா எக்ஸ். இப்போ இசட் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிளேட்டோட திக்னஸ் மட்டும்தான் இருக்குது, அதில் வந்து உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணிக்கல அப்படின்னா கன்சிடரே பண்ணிக்கல. இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆக்சிஸ் அந்த பிளேன் தான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் பிளேன், அந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ பிளேன் விச் ஹேஸ் நோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்டு பிரின்சிபல் பிளேன், தி கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் குவஸ்டின்ஸ் ஃப்ரம் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ், டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் பெண்டிங்கு, டார்ஷனு, தென் வந்து வேரியபிள் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரெஸ்ஸஸில் உள்ள ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.